வணக்கம் எல்லாருக்குமே, நான் சஞ்சீகா. எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஷார்ட்டான க்யூட்டான ஒரு அழகான ஒரு பிளாகாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது என்னென்னு சொன்னால், எங்களோட தம்பிலுவில் அப்படின்ற எங்களோட ஊருக்கு வந்துட்டு புதுசாக ஒரு மரக்கன்றுகள் பூக்கன்றுகள் விற்கிற ஒரு கடை உண்டு நிரந்தரமாக வந்திருக்கு. ஸோ அந்த கடை, இந்த ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் முதல் அந்த கடைக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். அந்த கடையை வச்சுருக்கிறது வந்து நம்மளோட சொந்தக்கார ஒரு ஃப்ரெண்ட், ஒரு அண்ணா தான். அந்த அண்ணா வந்து, அவர் பேர் வந்துட்டு ஜினிதன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு அண்ணா. அவர் வந்துட்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளோட ஊரில் மெயினில் வந்துட்டு அழகான ஒரு கடை வச்சுருக்கிறார். ஸோ அதுக்காக நாங்கள் போய் பார்க்குற நேரம் வந்துட்டு அங்கே எல்லா வெரைட்டி, எல்லா வகையான பூக்கண்டுகள், மரக்கண்டுகள், பழக்கண்டுகள், மூலிகைகள், அப்படி எல்லாமே இருந்தது. உண்மைக்கும் சொல்லணுமென்றால், சாதாரணமாக வந்துட்டு எங்களோட ஊரில் இப்படியான மரக்கண்டுகள் பூக்கண்டுகள் எடுக்கிறதெல்லாம் சரியான ஒரு கஷ்டம். உதாரணத்துக்கு, இங்கே இருக்கிற வெற்றில கொடி அப்படியான விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னால், பெரும்பாலும் எங்களோட ஊரில் அப்படியான விஷயங்கள் இருக்காது. வெற்றில கொடியாக இருக்கட்டும், மூலிகைகளாக இருக்கட்டும், மூலிகைகள் இருந்தாலே நாங்கள் தூரம் போய் தேடி அலைஞ்சு அதுக்கு காசு கொடுத்து வாங்கிறது தான் வழக்கம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய மூலிகைகளை பார்த்தது சந்தோஷமாக இருக்குது. இப்போ வெற்றிலை கொடியாக இருக்கட்டும், குண்டு மல்லி கொடியாக இருக்கட்டும், ஸ்ட்ராபெரி செடியாக இருக்கட்டும், அழகழகான ரோசஸாக இருக்கட்டும், இப்படியான விஷயங்களெல்லாம் நாங்கள் வந்துட்டு அனுராதபுரம், நுவரெல்லியா, கேண்டி அப்படியான சைட்ஸ் போய் தான் நிறைய பூக்கண்டுகள், பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் இப்படி ஒரு நிரந்தரமான ஒரு அழகான கடை, அதுவும் எங்களோட ஊரில் ஒரு மெயினில் இருக்கிறதுன்றது சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆரம்பிக்கும் பொழுது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரம் நான் நினைச்சேன், ஒரு குட்டி கடையாக இருக்கும், ஓகே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கும், ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற நேரம் தான் தெரிஞ்சுது, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஸோ இது வரைக்கும் எங்கட பிரதேசங்களில் வந்துட்டு வேறு வேறு ஊர்களில் இருந்துட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக இப்படியான செடிகள், பழ வகைகள், அப்படியான செடிகள் எடுத்துகிட்டு அவங்க விற்கிறவங்க வருவாங்க. அவங்க வந்துட்டு எதுவும் விசேஷமான டைம்களில் வந்துட்டு அதை விற்றுட்டு போயிடுவாங்க. நிரந்தரமாக எங்களோட ஊருக்குண்டு இப்படி பூக்கன்றுகள் விற்கிற கடைன்றது இருந்ததில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கு, சரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த அண்ணாட முயற்சிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு, இந்த வீடியோஸ் எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது, அப்படி எங்களோட தம்பலூரில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தால், ஸோ ப்ளீஸ் நீங்களும் போயிட்டு இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், எனக்கும் வந்துட்டு பெருசாக கார்டன் செய்கிறதுல வந்து பெருசாக ஈடுபாடு இதுக்கு முதல் இருந்ததில்லை, ஒரு அளவுக்கு இருந்தது. பட் இந்த இடங்களில் போய், இந்த இடத்துல போயிட்டு அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மரக்கன்றுகளை பார்க்குற நிறம் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருந்தது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்தது. ஸோ அதுகளை எடுத்து கொண்டு வச்சுட்டு வீட்டில் வளர்க்குற நேரமே ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் இருந்தது. வித்தியாசமான செடிகள் கொடிகள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. உதாரணத்துக்கு பீட்ரூட், கோவா அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நாங்கள் ஒரு மரக்கறி அதை வாங்குவோம், ஆனால் இதை விளைவிக்கிறது வந்து எங்களோட பிரதேசங்களில் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சோம். நிச்சயமாக மலைநாட்டு பிரதேசங்களில் தான் இதெல்லாம் விளையும், இதெல்லாம் அங்கே தான் சாத்தியம், நம்மளாம் வளர்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லாருமே இருந்தோம். பட் ஆனால் புதுசாக இங்கே எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற நேரம் ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இருந்தது. நாங்கள் நிறையவே வாங்கிட்டு போனோம். நாங்கள் ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம், இந்த கடை ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கு தான் திறந்தாங்க. நாங்கள் ஆரம்பத்துலேயே போயிட்டு பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வாங்கினோம். அதில் ரோசஸ் அப்படியான விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஆனால் மூலிகைகள், வாழை, அப்படி வாழையில் மட்டுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நாங்கள் போயிட்டு ஒரு 3 வகையான வாழைகளை மட்டுமே எடுத்துகிட்டு வந்தோம். அது தவிர இதுகளுக்கான பசலை கூட அங்கே இருந்தது. ஸோ நல்ல ஒரு கடையை பார்த்து ஒரு திருப்தி இருந்தது. நீங்களும் இந்த கடைக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. திரும்பவும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரைக்கும் பாய்.